வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பத்தி தான் பார்த்தோம்னா பார்க்க போறோம். அந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த ஆப்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா எப்படி அதை டெலிட் பண்றது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். இந்த ஆப் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டஃப்பான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மற்ற மெசேஜிங்ஸ் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் அப்படிங்கிற ஆப். ஆக்சுவலி இந்த சிக்னல் அப்படிங்கிற ஆப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பையும் டெலிகிராமையும் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பும் டெலிகிராமும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கு, அதாவது அப்படிங்கிற ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய விஷயம் கேட்பாங்க. என்னென்னா உங்களுடைய நம்பரை உங்களை தவிர வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா உங்கள் நம்பரை வேறு யாரும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் டைப் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் உங்கள் நம்பரை ஃபஸ்ட் டைம் போட்டு லாகின் பண்ணும்போது அந்த பின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த பின் நம்பர் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்போட மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் தான். சேஃப்டி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் தான். எதுக்குன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்ன உங்கள் காண்டாக்ட்ஸ் இருக்கவங்க கூட நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். மேபி அவங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே அந்த பென்சில் சிம்பிளை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் யார் யார் உங்கள் காண்டாக்ட்ஸ் இருக்கவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. டெய்லி மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கீழே வந்து அந்த உங்களோட நேமை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ்லாம் பண்ணலாம். அதான் வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருந்துச்சோ, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எமோஜி சென்ட் பண்ணலாம், ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம் இல்லையா, அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனியாக அந்த டைலாக்ஸ் தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தனியாக ஸ்டிக்கர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதே ஆப்பில் அதே மாதிரி தான், இந்த ஆப்பில் நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆப்பில் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டிக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் பொறுத்தவரையும் வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்குமோ அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்ப இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் மியூட் ஃபார் எவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்த சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் என்னென்னா இப்போ தான் அந்த ஆப் வந்திருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வாட்ஸ்அப்பில் எப்படி வரும், டபுள் டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் வருமானு தெரியல. ஆக்சுவலி ரெண்டு டிக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிக் வந்து அவங்க ஆப் நெட் ஆன் பண்ணியிருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் காமிக்கும் இல்லையா. ஸோ அதே விஷயம் தான், அவங்களுக்கு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஒன் டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிக். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் காண்டாக்ட் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப்பில் இருந்தது. பட் பேமெண்ட்லாம் சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஆப் விட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதாவது என்ன, இந்த ஆப்பில் ரெண்டு தீம் தான் இருக்கும், டார்க் தீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதனால் நார்மலாக லைட் தீம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டுக்கு கலர் மாற்றிக்கலாம், அதுவும் தெரியுமா தெரியாது. அதாவது நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேட் தீம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சேட் செட்டிங்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா சேட் தீம் இருக்கும், அதாவது நீங்கள் அதில் வந்து குறிப்பிட்ட கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட கலர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டிஸப்பியரிங் மெசேஜ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா நார்மலி இருந்தால் தான் நீங்கள் அந்த மெசேஜ் செலக்ட் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த மெசேஜ் டெலிட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ரீட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரீட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இந்த ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல, வைக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லியிருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஆப்போட செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப வாட்ஸ்அப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட மெசேஜ்லாம் என்கிரிப்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிரிப்ஷன் என்கிரிப்டட்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா வாட்ஸ்அப்பில் இதே மாதிரி தான் சொன்னாங்க.
உங்களுடைய மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரிசீவருக்கு மட்டும் தான் தெரியும்னு ஆக்சுவலி இப்போ மாறிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப், அதாவது என்னன்னா மெயின் மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படின்னு தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் மெயினான விஷயமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே நம்பரை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரே அக்கௌண்ட்டை இல்லைனா ஒரே மொபைல் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். லிங்க்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்னன்னா இந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்டு அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட மொபைலில் ஒரே நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுறது தான் லிங்க்டு அக்கௌண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வேறு ஏதாச்சும் மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்துச்சு அப்படின்னா மேபி அது லிங்க்டு அக்கௌண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ரெண்டு ஆப்பில், அதாவது இந்த ஆப்போட பேசிக்கில் ஏதாச்சும் ஒரு பேஸில் ஏதாச்சும் ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்டு அக்கௌண்ட் மாதிரி வரும். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் லிங்க்டு அக்கௌண்ட் இல்லையா, ஒரே அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே விஷயம் தான் இந்த ஆப்லையும் கொடுத்துருக்காங்க, அதாவது லிங்க்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது நல்லதா இல்லையானா நல்லதான். ஏன்னா வாட்ஸ்அப் ஒருத்தடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, உங்களே சேட்ஸ் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்க, ஒரு சர்வரில் சேவ் பண்ணி வைப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்கு ஷேர் கூட பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், அதாவது என்னன்னா இந்த சிக்னல் இந்த மாதிரி ஆப் இல்லைனா டெலிகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத குறைக்கவே நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஆப் யூஸ் பண்ணோம்னா ஆக்சுவலி அவ்வளோதான். அண்ணா வாட்ஸ்அப் கீழே வந்துருச்சு, சிக்னல் அப்படிங்கிற ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இது எப்படி நம்ம அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறது அப்படின்னு கூட நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது என்னன்னா அட்வான்ஸ் அப்படின்னு விஷயம் கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு கீழே லாஸ்ட் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிசப்பியரிங் மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன், அது கீழே அதுக்கப்புறம் டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெலிட் மை அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணணும். மறுபடியும் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஆப்போட இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டோம், டைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.